இலங்கை நாடாளுமன்றத்தில் மாவீரர்களுக்கு செலுத்தப்பட்ட அஞ்சலி. மக்கள் விரும்பாத பல தீர்மானங்கள் எடுக்கப்படும், ஜனாதிபதி பகிரங்க அறிவிப்பு. வெளிநாட்டவர்களுக்கு அதிரடியாக தடை விதித்த இலங்கை. இலங்கை மீது கடும் கோபத்தில் சீனா, வெளியானது தகவல். யாழ் நகரில் பதற்றம். விடுதலை புலிகளுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை விரட்டி அடித்த போலீசார். தொடரும் சீரற்ற காலநிலை, அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தல். மாவீரர் நாளில் முல்லைத்தீவில் ஊடகவியலாளர் மீது ஸ்ரீலங்கா ராணுவ மூர்க்கத்தனமான தாக்குதல். இலங்கை நாடாளுமன்றத்தில் மாவீரர்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அஞ்சலி செலுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றிய அவர், துட்டகை முனு மன்னன் தாம் போரில் வெற்றி கொண்ட எல்லாளனுக்கு மரியாதை செலுத்த கூறிய இந்த நாட்டில் போரில் இறந்த மாவீரர்களின் நினைவேந்தலுக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். அத்துடன் இன்று நவம்பர் 27 மாவீரர்களின் தினத்தை முன்னிட்டு மாவீரர்களுக்கு தமது அஞ்சலியை செலுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை இலங்கையில் தற்போதுள்ள பொருளாதார நிலையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 2,000 ரூபாய் வரையில் வேதனம் உயர்த்தப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைத்தார். பூகோள பொருளாதார சவால்களை வெற்றி கொண்டு நாட்டை சுபீட்சத்தை நோக்கி கொண்டு செல்வதற்கு எதிர்காலத்தில் மக்கள் விரும்பாத பல தீர்மானங்களை எடுக்க வேண்டியிருக்கும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். விமர்சனங்கள் இருந்த போதிலும் எதிர்வரும் காலங்களில் நாடும் மக்களும் இதன் பலனை அனுபவிப்பார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே அனைவரும் நாட்டை பற்றி சிந்தித்து புரிந்துணர்வுடன் செயற்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் அடையாளம் காணப்பட்ட புதிய கோவிட் மாறுபாடு பரவிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இலங்கை வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் குறித்த நாட்டவர்கள் இலங்கை வருவதற்கு தடை விதிக்க சுகாதார அதிகாரிகள் தீர்மானித்துள்ளனர். அதற்கமைய அந்த நாடுகளில் உள்ள வெளிநாட்டவர்கள் மற்றும் இலங்கையர்கள் இலங்கைக்கு வருவதற்கு இன்று நள்ளிரவு முதல் தடை விதிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. துன்பத்துயரங்களில் இலங்கையுடன் இருந்த நண்பரான சீன அரசு தற்போது இலங்கையுடன் கோபித்துக் கொண்டிருப்பதாக ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சேதன பசலையை ஏற்றிய கப்பல் சுமார் 70 தினங்கள் இலங்கைக்கு அருகில் கடலில் நங்கூரமிடப்பட்டுள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த கப்பலில் உள்ள பசலையை நாட்டுக்குள் அனுமதிக்க தகுந்தது, அதில் பாதிப்பை ஏற்படுத்தும் நுண்ணுயிர்கள் இல்லை என தரப்படுத்தல் நிறுவனங்கள் கூறி வரும் நிலையில் தாவரங்களை தனிமைப்படுத்தும் சேவை அந்த பசலையில் பாதிப்பை ஏற்படுத்தும் நுண்ணுயிர்கள் இருப்பதாக கூறுகிறது. 2 அரசு நிறுவனங்கள் இந்த பசலை தொடர்பான 1:1 முரண்பட்ட பரிசோதனை அறிக்கைகளை சமர்ப்பிக்கும் போது சீன அரசாங்கம் அது தொடர்பான தனது அதிருப்தியை இலங்கை அரசாங்கத்திடம் வெளியிட்டுள்ளது எனவும் சசீந்திர ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். யாழ்நகரில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் விரட்டி அடித்துள்ளதுடன் அவ்விடத்தில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் உயிரிழந்தோரை நினைவுகூறும் மாவீரர் நினைவு தினம் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இந்நிலையில் யாழ்ப்பாண நகரில் சமூக நீதிக்கான அமைப்பினரின் ஏற்பாட்டில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக யாழ்ப்பாண மத்திய பேருந்து நிலையத்திற்கு முன்னால் தேசிய கொடியை ஏந்திய விடுதலை புலிகளுக்கு எதிரான சுலோகங்களை தாங்கியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. எனினும் இவ்வாறு ஆட்கள் ஒன்று கூடி போராட்டங்களை நடத்த முடியாது என கூறி போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டோரை அவ்விடத்திலிருந்து கலைந்து செல்லுமாறு இல்லாவிடின் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்ததை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கலைந்து சென்றுள்ளனர். நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் காணப்பட்ட குறைந்த அழுத்த பிரதேசம் தொடர்ந்து இலங்கைக்கு கிழக்காக நிலை கொண்டுள்ள நிலையில் இன்று வெளியான வானிலை அறிக்கையில் இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, நாடு முழுவதும் மேகமூட்டமான வானம் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் மத்திய மலைநாட்டு பகுதிகளில் குறிப்பாக காலை வேளையில் பனிமூட்டமான காலநிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு, வடமத்திய, மேல், சப்ரகமுவ, மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும், புத்தளம், மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு பகுதியில் ஊடகவியலாளர் மீது ஸ்ரீலங்கா ராணுவம் தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், முள்வாய்க்கால் பகுதியில் முல்லைத்தீவு பிராந்திய ஊடகவியலாளர் மீது 4 ராணுவத்தினர் இணைந்து மூர்க்கத்தனமான தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். முல்லைத்தீவு பிராந்திய ஊடகவியலாளர் விஸ்வலிங்கம் விஸ்வச்சந்திரன் மீதே மூர்க்கத்தனமாக ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். படுகாயமடைந்த நிலையில் ஊடகவியலாளர் முல்லைத்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். முள்ளிவாய்க்கால் பெயர் பலகை புகைப்படம் எடுத்த ஊடகவியலாளர் ஏன் என்கிறாய் என கேட்டு 4 ராணுவத்தினர் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர்.
சம்பவத்தில் வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் பிரசன்னமாக இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை நாடாளுமன்றத்தில் மாவீரர்களுக்கு செலுத்தப்பட்ட அஞ்சலி. மக்கள் விரும்பாத பல தீர்மானங்கள் எடுக்கப்படும், ஜனாதிபதி பகிரங்க அறிவிப்பு. வெளிநாட்டவர்களுக்கு அதிரடியாக தடை விதித்த இலங்கை. இலங்கை மீது கடும் கோபத்தில் சீனா, வெளியானது தகவல். யாழ் நகரில் பதற்றம். விடுதலை புலிகளுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை விரட்டி அடித்த போலீசார். தொடரும் சீரற்ற காலநிலை, அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தல். மாவீரர் நாளில் முல்லைத்தீவில் ஊடகவியலாளர் மீது ஸ்ரீலங்கா ராணுவ மூர்க்கத்தனமான தாக்குதல்.